பணத்தை ஈர்க்கும் கலை. பணத்தை ஈர்க்கிறத பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்க போகுது. நாம் எந்த ஒரு செயலையும் செய்யணுன்னாலும் அந்த செயலுக்குரிய நோக்கங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நோக்கம் சரியாக இருந்தால் தான் அந்த பாதையில் நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் செயல்பட்டு நமக்கு தேவையான விளைவுகளை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பணத்தை ஈர்க்கும் கலை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த நோக்கங்கிறது பெரும் பங்கு வகிக்குது. இன்றைக்கும் நிறைய பேர் நிறைய பயிற்சிகளை பண்ணியும் விளைவுகளை வந்து அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த நோக்கம் தவறாக இருக்கிறதுனால மட்டும்தான். எப்படி எந்த நோக்கத்தை தவறாக வச்சதுனால இது நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். வாழ்க்கையில் ரொம்ப அதீதமாக பணம் இல்லாததுனால கஷ்டப்பட்டவங்களுக்கு நம்ம எப்படியாவது நிம்மதியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்கள உந்திக்கிட்டே இருக்கும். கஷ்டமில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும்போது அவங்க மனசு கஷ்டத்தோடைய வலிமை என்ன, அது எவ்வளவு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற விஷயத்தை மட்டுமே சிந்திக்குமே தவிர செல்வ செழிப்பை பற்றி சிந்திக்காது. பிரச்சனை இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு செல்வ செழிப்பு வேணும்னா நீங்கள் செல்வ செழிப்பாக இருக்கணும், நான் அபரிமிதமாக இருக்கணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். அந்த நோக்கம் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களால் தானாகவே செல்வ செழிப்பான எண்ணங்களை சிந்திக்க முடியும். உங்கள் நோக்கம் இந்த மாதிரி சரியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த பேமெண்ட்கான சுச்சுவேஷன் வரும்போது கூட உங்கள் மனசு எப்படி யோசிக்கும்னா, நம்ம செல்வ செழிப்பாக இருந்தால் இதெல்லாம் ஒரு விஷயமா, டக்குன்னு எடுத்தமா கொடுத்தமா போனோமான்னு நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாங்கிற சிந்தனையவே அது அப்போ தான் கொண்டு வரும். அப்போ உங்கள் நோக்கம் சரியாக இருந்தால் மட்டும்தான் சிந்தனைகளும் சரியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான அடிப்படையான விஷயம். உங்கள் நோக்கம் எதை சார்ந்து இருக்குங்கிறத கொஞ்சம் கவனிங்க. நான் பணம் வேணும் தானே நினைக்கிறேன், எல்லா விஷயமும் எளிமையாக நடக்கணும்னு தானே நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கு நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் உண்மையும் கூட. உங்கள்கிட்ட போதுமான பணம் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது வேணான்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்குன்னா உங்கள் நோக்கம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதை உங்களுக்கு நீங்களே சுய ஆய்வு செஞ்சுக்கிறது மூலமாக மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதை எப்படி சரி பண்ணுறது? இப்போதைக்கு உங்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவாக இருந்தாலும் சரி, இனி நான் செல்வ செழிப்பாக இருக்கணும். அதாவது நீங்கள் அடிப்படையை புரிஞ்சுக்கணும், உங்களுடைய வேலை இப்போ இருக்கிற கஷ்டத்தை தீர்க்கிறது இல்லை, செல்வ செழிப்பை உருவாக்குறது. உங்கள் நோக்கத்தை அங்கே மாற்றுங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட வேலை உங்கள் கஷ்டத்தை தீர்க்கிறது இல்லை, செல்வ செழிப்பை உருவாக்குறது. உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகிற இந்த ஒரு விஷயத்துக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி, உங்களுடைய பரபரப்பான சூழ்நிலைகள் எல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த நோக்கத்தை பற்றின ஆய்வை நடத்தி உங்கள் நோக்கத்தை சரியாக வைக்கிறதுக்கு தினமும் இந்த நோக்கத்தை நினைவுபடுத்துறது அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. எல்லாமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அடுத்த வீடியோவில் இந்த கலையை நம்ம கற்றுக்கிறதுல அடுத்த பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றிகள் கோடி.